हेलो व्यूवर्स वेलकम टू शांतिस किचन இன்னைக்கு நம்ம செய்ய போறது நெல்லிக்கா பச்சடி அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் 1/2 கிலோ நெல்லிக்கா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் தனியா 2 ஸ்பூன் எடுத்துக்கேன் 1/2 ஸ்பூன் கடுகு 1/2 ஸ்பூன் வெந்தயம் 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கிறேன் பெருங்காயம் தேவையான அளவு போட்டுக்கலாம் 12 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் 10 பல் பூண்டு ஒரு சின்ன நெல்லிக்கா அளவு புளி எடுத்துக்கேன் 12 காஞ்ச மிளகாய் உப்பு தேவையான அளவு मंजल तू अरे स्पून फर्स्ट ऑयल ऐड स्पून ऑयल ऐड फ्राई पनी धनिया कड़ु வெந்தயம் சீரகம் இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் காஞ்ச மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வேற ப்ளேட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இத ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ கொஞ்சம் ஆயில் ஆட் பண்றேன் இப்போ இந்த கட் பண்ணி வச்சிருக்க நெல்லிக்காவை ஆட் பண்ணிக்கலாம் स्टेज अरे स्पून मंजल तूल ऐड पड़ा मंजल तूल ऐड पड़िया ऐड पड़ेपो सिम पड़ी को साल कुछ ऐड पड़े கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிருக்கணும் போறோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்ச நேரம் ஆற விடலாம் ஆனதுக்கு அப்புறம் அரைச்சுக்கலாம் இப்போ மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணியாச்சு அந்த வறுத்து வச்ச தனியா சீரகம் கடுகு வெந்தயம் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சோம் இல்லீங்களா அத ஆட் பண்ணிட்டேன் இப்போ அது கூட வந்து புளியும் புளி ஆட் பண்ணிக்கிறேன் salt ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் grind பண்ணிக்கலாம் தண்ணிலாம் எதுவுமே விடலங்க அப்படியே dry-ஆ தான் grind பண்ணிருக்கேன் இப்போ இது கூட வந்து நெல்லிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் அதாங்க இப்போ நெல்லிக்காய் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது கொஞ்சம் grind பண்ணிக்கலாம் தண்ணிலாம் எதுமே ஊத்த கூடாது அப்படியே grind பண்ணனும் இது கொஞ்சம் அரைக்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தா தண்ணி எதுவும் ஆட் பண்ணிராதீங்க வேணா ஒரு ஸ்பூன் எண்ணெய் வேணா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சுலபமா இருக்கும் அரைக்கிறதுக்கு இப்போ இது அரைச்சது போதும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு நான் ஃப்ரை பண்ணலாம் இல்ல அப்படியே பச்சையா தான் ஆட் பண்றேன் अवलोदांगा अरच्चाची वेरे पात्र ट्रांसफर पन्नी एड़त्तुक्कलां वांग इदे एप्टी तालिक्किरदुन्नु पात्रुवोम स्टोव पत्ता वच्चुक्कलां आयिल कोंजम सूडागट्टुम एन्ना कांजिच्चि इप्पा नम्म कडुगु आड पन्निक्कलां அரைச்சு வச்சிருந்ததா பச்சடி அரைச்சு வச்சிருக்கோம் இல்லீங்களா நெல்லிக்காய் இதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை ஆட் பண்ணி வச்சு ஆயில் பத்தலை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்
நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் சிம்ல வச்சிரலாங்க சிம்ல வச்சு மூடி வச்சிரலாம் ஒரு 10 நிமிஷம் சிம்லயே இருக்கட்டும் அவ்வளவுதாங்க முடிஞ்சிடுச்சு பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடலாம் ஆற விட்டு வேற பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் நம்ம நெல்லிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா Subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू